ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் டாக் அண்ட் மாக். என்னடா ரொம்ப நாள் ஆளை காணும்னு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, இந்த லைவ் வீடியோ வரலாம் கொஞ்சம் நாள் ட்ரை பண்ண யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ லைவ் வீடியோ வரது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அண்ட் தென் ஃபிக்ஸடான டைம் ஸ்லாட் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் ப்ரீமியரே போய்க்கலான்னு ஒரு டெசிஷன் வந்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து வீடியோ போட்டோம்போது எல்லோரும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எம்சிக்யூ ரிலேட்டடாக டாபிக்ஸ் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எம்சிக்யூஸ் கவர் பண்ணி நல்லாயிருக்குமேன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு 7 டாபிக் தான் இருந்தது நம்மளுக்கு, கோர் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ் முடிச்சிட்டோன்னே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூஸ்க்கே போயிடலாம். மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி வந்து நம்ம ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் ரிலேட்டட் எம்சிக்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து அவுட்புட் டிவைஸ் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக். இதான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் கம்ப்யூட்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் வந்து அவுட்புட் டிவைசஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். ஸோ அதை வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ண முடியும். அவுட்புட் டிவைஸ் வந்து நம்ம ஒரு மெயின் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அவுட்புட் டிவைஸ் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அவுட்புட் டிவைஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு 6 அவுட்புட் டிவைஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், ப்ளாட்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் அண்ட் ப்ரொஜெக்டர். ஃபஸ்ட் நம்ம மானிட்டர் பற்றி டீப்பாக பார்ப்போம். மானிட்டர், ஓகே, கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை நம்ம சொன்னோடனே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இமேஜினேஷனில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட்டர் தான் ஃபஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணுவோம். அதுவும் அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த காலத்து மானிட்டர் நம்ம மனசுலேயே ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ அதான் மானிட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அவுட்புட் டிவைசஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் தான். மானிட்டர் வந்து விஷுவல் டிஸ்பிளே யூனிட்னு சொல்கிறாங்க. விஷுவல் அப்படின்னா என்னென்னா, நம்ம கண் பார்வை தான் வந்து விஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்க டிவைஸ் தான் வந்து மானிட்டர். இந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா மெயினாக 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க, மோனோக்ரோம் மானிட்டர்ஸ் அண்ட் வந்து கலர் டிஸ்பிளே மானிட்டர்ஸ். மோனோக்ரோம், இந்த வார்த்தையை ரெண்டாக டிவைட் பண்ணி பாருங்கள். மோனோக்ரோம், மோனோனா என்னென்னா சிங்கிள், குரோம்னா கலர். ஸோ சிங்கிள் கலர் டிஸ்பிளேயை வந்து மோனோக்ரோம் மானிட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மல்டிபிள் கலர், இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணுற நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மானிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கலர் டிஸ்பிளே பண்ண முடியும். அதான் வந்து கலர் டிஸ்பிளே மானிட்டர். ஸோ இது மேக்ஸிமம் 250 கலர்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து 2 பேசிக் கைண்ட்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ். அண்ட் கிளாரிட்டி ஆஃப் இமேஜ், இப்போது மானிட்டர் டிஸ்பிளே பண்ணுற இமேஜ் குவாலிட்டி வந்து மெயினாக 3 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் ஃபேக்டர்னு பாருங்கள்: ரெசல்யூஷன் ஆஃப் தி ஸ்க்ரீன், டாட் பிச் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னா, இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டுக்குள்ளே வந்து 60 ஃப்ரேம்ஸ் வந்து மாறிடும். ஒரு செகண்டுக்குள்ளே வந்து 60 ஃப்ரேம்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்ட்ஸ், 60 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ 120 ஹர்ட்ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுனாலும் என்ன ஆகுனா, வீடியோ உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரான்சிஷன் வந்து உங்களுக்கு தெரியாது. அதான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டோட யூசேஜ். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெசல்யூஷன் ஆஃப் த ஸ்க்ரீன். ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போது ஸ்க்ரீனை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக டிவைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்கோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இமேஜில் பாருங்கள், ஒரு நம்ம விரலை வந்து நம்ம கையை வந்து அப்படியே அதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. நிறைய சின்ன சின்ன ஆணி யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கையோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அழகாக கேப்சர் ஆகுது. இதே வந்து பெரிய பெரிய ஆணி யூஸ் பண்ணி அதே டிஸ்பிளே பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அது கை தானா அப்படின்ற அளவுக்கு டவுட்டாக இருக்க அளவுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான், இப்போது ஸ்க்ரீனில் வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக நிறையா டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். இதே வந்து பெரிய பெரிய ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ யூடியூப் வீடியோ பார்க்கும்போது கூட ரெசல்யூஷன் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். 144 பிக்சல் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் பிக்சலேட் ஆகி தெரியும். இதே வந்து 720 பிக்சல் இல்லை 1080 பிக்சல் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் கிளாரிட்டி பெட்டராக தெரியும். இதான் வந்து இந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்க்ரீன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டாட் பிச்சுன்னு ஒன்று பார்த்தோம். டாட் பிச்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரே செகண்ட் பென் எடுத்துக்கிறேன், இங்கே போச்சு இந்த பென். ஓகே, 2 பிக்சலுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து டாட் பிச்சுன்னு சொல்கிறாங்க. டாட் பிச் வந்து மில்லிமீட்டரில் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட் பிச் வந்து எவ்வளோக்கெவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். டாட் பிச் எப்போ கம்மியாக இருக்கும், நிறைய பிக்சல் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கிட்டக்கிட்ட நெருக்கமாக இருக்கும்போது வந்து டாட் பிச் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ரெசல்யூஷன் அதிகமாக தெரியும். நல்ல ஒரு இமேஜ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் க்ளீனாகவே தெரியும். ஸோ பிக்சலேட்னு நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம். பிக்சலேட்னா என்னென்னா, இப்போ இந்த ஃபிங்கர் பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்படி ஸ்மூத்தாக ஸ்ட்ரெயிட் லைனாக வராமல்
இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக வந்துருக்கு. ஸோ இந்த இந்த கான்செப்ட் பேர் தான் பிக்சலேட். நீங்கள் இது வந்து எப்படிலாம் பார்க்கலான்னா, இப்போது ஒரு 144 பிக்சலில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சலேட் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும், பிக்சல் பிரேக் ஆகிறது நல்லாவே தெரியும். இது வந்து இந்த பிக்சலேட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் பார்க்கலாம். பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் வந்து ஒரு 4 டைப் தான். நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேத்தோட் ரே டியூப். ஸோ நம்ம அந்த காலத்து மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கீழே இருக்கிற இமேஜில் பார்த்தீங்களா, இங்கே இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப் மானிட்டர் தான். மானிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, கேத்தோட் ரே டியூப் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த வந்து மானிட்டர் டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்இடி மானிட்டர் அண்ட் எல்சிடி மானிட்டர்ஸ். இது இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்இடி எல்சிடி. அண்ட் தென் 3D மானிட்டர். 3D வந்து நம்ம விசுலேஷனில் யூஸ் பண்ணுவோம், டெப்த்து நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகும். 3D மானிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைமென்ஷன், எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அதான் 3D மானிட்டர்ஸ். நீங்கள் 3D கிளாஸஸ் பண்ணி பார்க்கலாம், அதாவது 3D மானிட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அவுட்புட் டிவைஸ் வந்து பிரிண்டர். பிரிண்டர் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான், நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுக்கலாம் கூட யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பிரிண்டர் வந்து நம்ம கலர் பிரிண்டர் இருக்குது, இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் இருக்குது. அண்ட் தென் இதை வந்து நம்ம பேசிக்காக வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, இம்பாக்ட் பிரிண்டர், நான் இம்பாக்ட் பிரிண்டர். இம்பாக்ட் பிரிண்டர்னா என்ன? இம்பாக்ட் பிரிண்டர் வந்து நீங்கள் இப்போது டைப்ரைட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டைப்ரைட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா பிரிண்டர் ஹெட்னு ஒன்று இருக்கும், அது போயிட்டு ஒரு ரிப்பன் இருக்கும், அதில் இங்க் இருக்கும், அந்த ரிப்பனில் போய் அடிக்கும். அடிக்கும்போது வந்து அதை ரிப்பனோடு சேர்த்து போய் பேப்பரில் டச் ஆகும். ஸோ டச் ஆன லெட்ரு இங்கோடு சேர்ந்து இந்த பேப்பரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் இம்பாக்ட் பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டரில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் இருக்காது. இதான் வந்து இம்பாக்ட் பிரிண்டர் நான் இம்பாக்ட் பிரிண்டர் இருக்கிற வித்தியாசம். ஸோ இம்பாக்ட் பிரிண்டர் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இம்பாக்ட் பிரிண்டர் வந்து கேரக்டர் பிரிண்டர், லைன் பிரிண்டராக டிவைட் பண்ணுறாங்க. கேரக்டர் பிரிண்டர்னா என்னென்னா ஒரு டைமில் வந்து ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகிட்டு வரும். லைன் பிரிண்டர்னா என்னென்னா ஒரு லைனே வந்து ஒரே டைமில் பிரிண்ட் பண்ணிவிடும். கேரக்டர் பிரிண்டர்லாம் என்ன இருக்கு பாருங்கள், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், டேசி வில் பிரிண்டர்லாம் வந்து கேரக்டர் பிரிண்டரில் வரும். லைன் பிரிண்டரில் வந்து ட்ரம் பிரிண்டர் அண்ட் செயின் பிரிண்டர் வந்து லைன் பிரிண்டரில் வரும். இதெல்லாம் வந்து பழைய டெக்னாலஜி. இப்போ புது டெக்னாலஜி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் தான். நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் என்னெல்லாம்னு பாருங்கள், லேசர் பிரிண்டர், தேர்மல் பிரிண்டர், இங்க் ஜெட் பிரிண்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர்ஸ். ஸோ இத்தனை டைப் இருந்தாலும் நம்ம காமனாக நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்க் ஜெட் பிரிண்டர் தான். இங்க் ஜெட் பிரிண்டர் உங்களுக்கு வந்து அந்த இங்க் கேட்ரிஜ்லாம் மாற்றுவோம்ல, ஸோ அதான் வந்து இங்க் ஜெட் பிரிண்டர். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இங்க்ஜெட் பிரிண்டர் தான். அண்ட் தென் லேசர் பிரிண்டர் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு லேசர் பிரிண்டர் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து பிரிண்டரோட ஸ்பீடு எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இட் கேன் பிரிண்ட் இன் அ செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் வந்து அது எத்தனை கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியணும், அப்படி இல்லைன்னா 1 மினிட்ல எத்தனை லைன்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா 1 மினிட்ல எத்தனை பேஜஸ் பிரிண்ட் பண்ண முடியுன்ற 3 மெஷரை வச்சு ஒரு பிரிண்டரோட ஸ்பீடை சொல்லுவாங்க. அண்ட் தென் ரெசல்யூஷன், நம்ம வந்து அங்கே பிக்சல்ஸ் பார்த்தோம்ல, டாட் பிச், அது மாதிரி ரெசல்யூஷன் அப்போ வந்து பிக்சல் டென்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. டாட் பிச் மாதிரி தான் இருக்கும் பிக்சல் டென்சிட்டியும். அதே மாதிரி இங்கே வந்து டாட்ஸ் பர் இன்ச். ஸோ ஒரு இன்ச்சில் வந்து அந்த பிரிண்டர்னால எத்தனை டாட்ஸ் பிரிண்ட் பண்ண முடியுது அப்படின்றத மெஷர் பண்ணி அந்த பிரிண்டரோட ரெசல்யூஷனை சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இருக்க அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளாட்டர். ப்ளாட்டர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரிண்டர் தான். ப்ளாட்டர் வந்து என்ன பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் நம்ம எதுக்குள்ள யூஸ் பண்ணுவோம், நம்ம ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டெல்லாம் பிரிண்ட் பண்ண பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஷீட் சைஸ் பெருசாகும் போது ப்ளஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் ஆர் ஆர்கிடெக்சரல் டிசைன்லாம் பிரிண்ட் பண்ண இந்த ப்ளாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த A3 சைஸ் ஷீட்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி சைஸ் ஷீட்லாம் வந்து பிரிண்ட் பண்ண ப்ளாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் பிரிண்ட் பண்ணால் நம்ம. அண்ட் தென் வந்து இது வந்து ஸ்பீட் ஆஃப் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் ப்ளாட்டரோட மெயின் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் ஸ்பீக்கர். இது எதுக்குன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கொடுத்தா, எலக்ட்ரிக் சிக்னலை கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு சவுண்ட் சிக்னலாக மாற்றுறதா இந்த ஸ்பீக்கரோட வேலை. ஸ்பீக்கர் வந்து எதுக்குன்னா ஆடியோ ஃபார்ம் ஆஃப் அவுட்புட். நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா விஷுவல் டிஸ்பிளே யூனிட், ஸ்பீக்கர் வந்து ஆடியோ ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு தருது. நெக்ஸ்ட் வருது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் பற்றி நான் பெருசாக உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹெட்ஃபோனும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆடியோ அவுட்புட் டிவைஸ் தான். நம்ம எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ஆடியோ அவுட்புட்டை மாற்றி நம்மளுக்கு தருது ஹெட்ஃபோன். ஹெட்ஃபோன் வந்து சரி ஓகே, இந்த டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் வந்து
விஷுவல் அவுட்புட் டிவைஸ் தான். ஸோ நம்ம வந்து என்ன ப்ரொஜெக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனில் இருக்க அவுட்புட்டை வந்து ஒரு வால் மேலேயோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் மேலேயோ ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம எங்கே பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே வந்து இந்த ப்ரொஜெக்டர்ஸை வந்து ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம், இல்லை செமினார் ஹாலில் காலேஜ் படிக்கும்போது செமினார் ஹாலெலாம் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் வந்து காமனாக வந்து ரெண்டு டைப் சொல்கிறாங்க. என்னால் ரெண்டு டைப்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ப்ரொஜெக்டர் அண்ட் தென் டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் ப்ரொஜெக்டர். ஃபஸ்ட்டு எல்சிடி ப்ரொஜெக்டர் பற்றி பார்த்தலாம். எல்சிடி ப்ரொஜெக்டர் வந்து லைட் வெயிட் அண்ட் ரொம்ப சீப்பாகவே இது வந்து கிடைக்கும். அதனால் இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூமில் இல்லை நம்ம வீட்டில் ப்ரொஜெக்டர் வாங்கினோம்னா கூட எல்சிடி ப்ரொஜெக்டர் ஈஸியாக வாங்கிடலாம். அண்ட் தென் செமினார் ஹாலெலாம் பார்த்திங்கன்னா மவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிடி ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். இந்த டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் ப்ரொஜெக்டர் எங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா தேட்டர்ஸில் தான். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் இந்த மாதிரி பயங்கரமான இதோட கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால் தேட்டர்ஸ் அந்த மாதிரி எங்கே செலவு அதிகமாக பண்ணி இந்த ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணலான்னா இந்த போர்ட்ஸ் மூலமாக தான். ஸோ சிபியும் நம்ம டிவைசஸும் கம்யூனிகேட் பண்ணிக்க இந்த போர்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த போர்ட்ஸ்லாம் நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க, நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும், இந்த ஆடியோ போர்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வருவோம். அண்ட் தென் யூஎஸ்பி போர்ட்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் தான். அண்ட் தென் நம்ம ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், மானிட்டர் கனெக்ட் பண்ண அதெல்லாம் ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கனெக்ட் பண்ண. இதோட இன்றைக்கி டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.